ஒரு மருத்துவர் ஆக நம்மிடையே நம்ம எதிரிலே இருக்கிற ஒரு மருத்துவர். அப்போ இந்த அமைப்பு நம்முடைய சுபத்துவ அமைப்பின்படி நான் வந்து ஏன் உங்களில் ஒருத்தரையே செலக்ட் பண்ணுறேன்னா, நான் சொல்லுகின்ற விதியில் அவ்வளவு கான்ஃபிடென்ட். ஜோதிடம் அனுமான சாஸ்திரம், இதை வந்து கெஸ் தான் பண்ண முடியும், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த சுபத்துவ சூட்சுமவலு நிரூபிக்கும். ஒரு மருத்துவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் இந்த நிலைமையில் தான் இருக்கணும் அப்படின்றதுனால தான், அது இருக்கும்ன்றதுனால தான் உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்க அண்ணன், எனக்கு இருந்த கான்ஃபிடென்ட்னால். அப்படி இல்லைன்னா நான் வந்து இவரை தவிர்த்து தனியாக கூப்பிட்டு போய் உங்கள் ஜாதகம் என்னன்னு கேட்பேன். நம்பிக்கையில்லா ஜோதிடத்தை தான் செய்வார். இந்த ஹாலில் இருக்கிற எல்லாருமே தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் யார் வேண்டுமானாலும் உங்களுடைய தொழிலையும் உங்கள் ஜாதகத்தையும் சொன்னீங்கன்னா நான் அந்த விதியை நிரூபிக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமுள்ள தொழில் எல்லாருக்கும் அமையும். இருங்க இருங்க இருக்க சொல்லியாச்சு, டைம் வேண்டாம், கடைசியாக வச்சுக்குவோம். இது வந்து அதில் ஒருத்தர், அதாவது என்னமோ சொல்லுவோமே, அதில் ஒரு 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 உதாரணமாக தான் மருத்துவர்ன்றதுனால அவர் என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டனர். அதெல்லாம் ரெண்டாவது, சுபத்துவத்திற்கு முன்னாடி அஸ்தங்கத்துக்கு தான், நான் அஸ்தங்கத்துக்கு விதி சொன்னல, அஸ்தகங்கம் அடைந்த கிரகத்தை, அஸ்தகங்கம் அடைந்த கிரகம் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அல்லது அஸ்தகங்கம் அடைந்த கிரகத்தை குரு பார்த்தாலோ, ஒளி இழந்த கிரகம், அஸ்தகம்ன்றதை ஏன் எடுக்கிறீங்க, என் தியரிக்கு வந்துருங்க, ஒளி இழந்த கிரகத்தை அந்த ஒளி இன்னொரு கிரகத்தின் மூலமாக கிடைக்குமாயின் சுய ஒளியை பெறுகிறது. எவ்வளோ சிம்பிள். ஒளி அஸ்தங்கம் என்பது என்ன? ஒளி மறைந்த நிலை. நீச்சம் என்பது என்ன? ஒளி இழந்த நிலை. அஸ்தங்கம் என்பது ஒளி மறைந்த நிலை, நீச்சம் என்பது ஒளி இழந்த நிலை. எப்படியோ அந்த கிரகம் ஒளியை இழக்கிறது. அந்த ஒளி இழந்த இந்த சமஸ்கிருத வார்த்தைகள் பெருசெல்லாம் நினச்சிட்டு ஜோசியத்தில் பயப்படாதீங்க, இதெல்லாம் சும்மா புரிஞ்சு என் கிளாஸுக்கு வரும்போது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா போகிறோம். ஒளி இழந்த கிரகம், அஸ்தங்கம் அடைந்தது, ஒளி மறைந்த நிலையில் இருக்கின்ற கிரகம் குருவின் மூலமாக, இவருடைய இவர் என்ன சொல்கிறார், அஸ்தங்கம்னு சொல்கிறார் திக்பலம், அதற்கு பதிலாக அந்த கிரகம் திக்பலம் அடைந்திருக்கிறது, ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறது. ரெண்டாவது, அந்த ஒளி மறைந்த நிலையைக்கே குருவின் ஒளியை பெறுகிறது. இந்த குருவின் ஒளி கொஞ்சம் நல்லா இருக்கிறனால இந்த ஒளியே அவரை மருத்துவராக்குவதற்கு போதும் என்பதனால், இங்கே திக்பலமாக இல்லைன்னா அவர் டாக்டர் இல்லை, சரி திக்பலமாக இல்லை அவர் என்ன வந்திருப்பார், இல்லை 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 கரெக்ட், ஹார்ஸ் அக்கு பஞ்சர் கோமியோபதி சித்தா வந்திருப்பார் கரெக்ட். எப்படி கேஸ் பண்ணீங்க கரெக்ட், அக்கு மருத்துவராக தான் இருந்திருப்பாரு. வேறு நிலை, நம்ம வந்து இன்னைக்கு மருத்துவ முறைகளில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, சமூகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அதே நேரம் இவருக்கு ஹோமியோபதியை, நம்ம எல்லோரும் ஹோமியோபதியை விரும்புகின்ற ஹோமியோபதி டாக்டர் தான் முதல் நிலை டாக்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அவர் இப்போ ஹோமியோபதி டாக்டராக இருப்பார். கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் பலன். அவருக்கு இப்போ நம்ம எல்லாரும் அலோபதிகிட்ட ஓடுறோம், 100 வருடங்களுக்கு முன்னால் எல்லாரும் சித்தா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பிறந்தவர்கள் எல்லாரும் சித்தா டாக்டர்களாக இருந்திருப்பார்கள். வருமானம், இதை எப்படி பிரிக்கலாம், வருமானம் உள்ள டாக்டராக இருப்பாரா, வருமானம் இல்லாத டாக்டராக இருப்பாரா? டாக்டர் மருத்துவர்ன்றது சித்தாவும் எதுவுமே கீழ் மேல் நிலைகள் அல்ல. சித்தாவும் ஹோமியோபதியும் சித்தாவில் இல்லாத அலோபதியில் இல்லாத மெடிசன் சித்தாவில் இருக்குது, சித்தாவில் இல்லாத வைத்திய முறைகள் ஹோமியோபதியில் இருக்குது. அதனால் மருத்துவ முறையில் ஏற்றத்தாழ்வுன்னு கொண்டு வரதை விட எதில் அதிகம் சம்பாதிக்கிற டாக்டராக இருப்பார், அதனால் அலோபதியில் இருக்கிறார். இதுதான் அமைப்பு. அப்போ இதை பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? அடுத்து இப்போ என்ன நடத்தணும்னு கேட்டீங்க, பாவகம் பற்றிய சொல்லிடுறேன், பாவகத்தை சுருக்கமாகவே சொல்கிறேன். பாவகத்தை வந்து தசைக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். பாவக பலன் அப்படிங்கிறத, பாவக பலன்றது இது இருக்கட்டும், பாவக பலன், பாவகம் ராசி சக்கரம் என்ன, பாவகம் என்ன, பாவகம் துல்லியமானது. ராசி சக்கரத்தை வைத்து பலன் சொல்லணுமா, பாவகத்தை வைத்து பலன் சொல்லணுமா? பாவகத்தை வச்சு தான். ஆனால் ராசி சக்கரத்தில் தான் ஒரு கிரகத்துடைய பலம், பலவீனம், திருப்பலம், பார்வை பலத்தை கணக்கிடணும். பாருங்க,
பாவகம், பாவக பலன். பாவகத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ராசி சக்கரத்தில் தான் ஒரு கிரகத்தின் அத்தனை பலத்தையும், ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, நீச்சமாக இருக்கிறதா, பகை நட்பு நிலைகளில் இருக்கிறதா, என்ன கிரகம் அந்த கிரகத்தை பார்க்கிறது அப்படிங்கிற அத்தனையும் ராசி சக்கரத்தில் கணக்கிட்டு கொண்டு அந்த கிரகத்தின் திசையில் அந்த கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தின் பலனை செய்யும் என்று சொல்ல வேண்டும். ஒரு கிரகம் ராசி சக்கரத்தில் அது என்ன நிலையில் இருக்கிறது, என்ன பலத்துடன் இருக்கிறது, ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, பகை நீசம் நட்பு போன்ற எந்த நிலைகளில் இருக்கிறது, அந்த கிரகத்திற்கு கிடைக்கின்ற சுப அசுப திருக்பலம் என்ன என்பது போன்ற அத்தனை வலிமை நிலைகளையும், ஒரு கிரகத்தின் வலிமையை ராசி சக்கரத்தில் அளவிட்டு கொண்டு அதனுடைய திசையில் அது பாவகத்தில் இருக்கும் வீட்டு பலனை அதனுடைய திசையில் சொல்லும் செய்யும் அப்படின்னு சொல்லணும். இதை யாராவது திருப்பி சொல்லுங்க. அப்படியே நீங்கள் வேண்டாம், இந்த எல்லாத்துக்கும் எந்திரிக்கிறதே வேண்டாம், எனக்கு தெரியாதவங்க தான் சொல்லணும். சிம்பிள், இந்த சில விதிகள் வந்து ஏன் இதை சொன்னேன்னா, நீங்கள் யாருமே எந்திரிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மனதில் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நானே இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா எனக்கு வேறு வழி இல்லை, பொழப்பு இல்லை. இதை தவிர வேறு எதுலேயும் சிந்தனை போகாதனால நான் இத்தனையும் நான் வந்து மனசில் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதாவது கீழேயே கூட எழுதுறேன், எழுதவே கூட வேண்டாம். ஒரு கிரகம் ராசி சக்கரத்தில் அதோடைய பலம் இந்த ராசி சக்கரம். இப்போ வந்து ராசியில் குரு ஏழில் இருக்கிறார், பாவகத்தில் குரு எட்டில் இருக்கிறார். இத்தனை கேட்டீங்க, பாவகம் என்ன, ராசி என்ன. இப்போ மிதுன லக்னம்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ ஏழாம் இடத்தில் குரு ஏன் இதை கொடுக்குறேன்னா, முரண்பட்ட விஷயங்களை சொல்லும் போது அவங்களால புரிஞ்சிக்க முடியும். முரண்பட்ட விஷயம் ஏ, இதில் ஒரு ரெண்டு முரண்பட்ட விஷயம் இருக்குது. என்ன, மூலத்திரிகோணம்னு கூட வேண்டாம், ஆட்சின்னு வச்சுக்குவோம். ஆட்சி நீச்சம், பலமுள்ள நிலை பலவீனமான நிலை, இதை சொன்னால் உங்களுக்கு புரியும். பக்கத்தில் சொல்லிக் கொடுக்குறத விட இப்படி சொன்னால் புரியும். அப்போ இந்த அமைப்பில் ஏழில் குரு ஆட்சியாக இருக்கிறார், எட்டில் குரு நீசமாக இருக்கிறார், சரியா? அப்போ நான் இப்போ சொன்ன விதி என்ன, பாவக பலனை எப்படி எடுப்பது, பாவகம் என்பது என்ன, பாவகமே முக்கியம், பாவகத்தின்படி தான் பலன் நடக்கும். ஆனால் ராசி நிலையானது, பாவகம்ன்றது என்ன, இப்போ பாருங்க, இது தெரியல உங்களுக்கு, 0-30 மேஷராசி, சரி, இந்த மேஷராசி 0 டிகிரிக்குள்ளே யாரும் பிறந்துடுறதில்ல. ஒரு டிகிரி, ஒரு ராசி என்பது 30 டிகிரி கொண்டது. இப்போ 0-ல் பிறந்தீங்கன்னா, இந்த 0 மேஷம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாகவே வந்துவிடும். அப்போ 10 டிகிரியில் பிறந்திருந்தால், 10 டிகிரி அப்படி பிறந்திருந்தீங்கன்னா இங்கே இந்த 10 டிகிரி வரும். இப்போ புரியுதா, 10 டிகிரியில் பிறந்திருந்தீங்கன்னா, மேஷம் ஆரம்பித்த 10 டிகிரியில் பிறந்திருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 30 டிகிரி தள்ளி ரிஷபத்தின் ஒரு 10 டிகிரி உங்களுக்கு உள்வாங்கும். இந்த ராசியும் பாவகத்தையும் அந்த உச்சியை 10ஆம் இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணும்போது வருகின்ற சில விஷயங்கள். அப்போ இந்த பாவகம் அப்படிங்கிறதுல உள்ள விஷயம், இப்போ ராசியில் மிதுன லக்னக்காரரின் ராசி சக்கரத்தில் குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். பாவகத்தில் குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு தசை, இந்த பாவக பலன் தசையில் தான் நடக்கும், அது ஒரு மாறாத விதி. பாவக பலனை கொண்டு போய் 8-ல் குரு நீச்சம்னு எடுக்கக்கூடாது. அதற்காக தான் திரும்பி திரும்பி அதோடைய தசையில் நடக்கும்னு சொல்கிறேன். ஒரு வார்த்தையை சொல்கிறேனாலே அழகாக அதை நிறுத்தி புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன். அழுத்தி சொல்கிறேனாலே அந்த இடத்துல உள்ள விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதோடைய தசையில் தான் செய்யும், மற்ற நேரங்களில் செய்யாது. இப்போ பாவகத்தில் 8-ல் குரு இருக்கிறான்றதுனால பாவகப்படி 8-ல் குரு இருக்கிறதான்னு சொல்லாதீங்க. அப்படி சார ஜோதிடம் சொல்லியிருந்தால் அது வேறு, ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியை தான் நான் சொல்ல முடியும். ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி விதி இது 100க்கு 100 சரியாகவே இருக்கும். ராசி சக்கரம்ன்றது
குரு எங்கே இருக்கிறார்? அவர் தனுசில் இருக்கிறாரா மகரத்தில் இருக்கிறாரா? பாவகம் என்பது அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரா எட்டாம் இடத்தில் இருக்கிறாரா? ராசின்றது வேற, பாவகம்ன்றது வேற. இந்த மேஷம் 0-30 நிலையான மேஷம். ஜாதகர் 10 டிகிரியில் பிறக்கும்போது அவருக்கு மாறுகின்ற அமைப்பு 0-40 மேஷம். இப்போ புரிஞ்சு போச்சா? நிலையான மேஷத்தன்மையே சரியாக இருக்கும். ஆக இந்த அமைப்பின்படி ஒரு பலன் சொல்கிறீங்க, மறுபடியும் அந்த விதியை சொல்கிற, எழுதிக்கிட்டாலும் சரி மனசில் வச்சுக்கிட்டாலும் சரி, ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எத்தகைய வலிமையோடு இருக்கிறது, ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எத்தகைய வலிமையோடு இருக்கிறது, ஆட்சியாக இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, நீசமாக நீச்சமாக இருக்கிறதா, பகை நட்பு உறவுகளில் இருக்கிறதா என்பதையும், அதற்கு ராசியில் கிடைத்துள்ள பார்வையையும், திருக்பலத்தையும், ஸ்தானபலத்தையும், திருக்பலத்தையும், திக்பலத்தையும் கணக்கிட்டு கொண்டு, ராசியில் தான் அந்த ஸ்தானபலம் ஷட்பலத்தை கணக்கிடணும், ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் ஷட்பலத்தையும் கணக்கிட்டு கொண்டு, பாவக சக்கரத்தில் அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தின் பலனை அதனுடைய தசையில் செய்யும் என்று சொல்ல வேண்டும். இதுதான் விதி. சில விதிகள்லாம் அதே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த அளவுக்கு மனசில் பதிய வச்சுருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் 3 தடவை சொல்லியும் யாராவது அகோரமூர்த்தி தவிர வேறு யாரும் கைத்துக்கல, ஏன்னா பயப்படுறீங்க. ட்ரை பண்ண கூட நீங்கள் யாரும் தயாராக இல்லை, ஒரு ட்ரை பண்ணியாவது பார்ப்போமேனு கூட தயாராக இல்லை. அந்தளவுக்கு போன கிளாஸ் எவ்வளோ பரவாயில்ல, போன கிளாஸ் இது நம்ம உலகத்தமிழ் சொல்கிறதுக்கு மகாஜன சபை கிளாஸ் அதுவே எவ்வளோ பரவாயில்ல. அப்போ இந்த அமைப்பில் குரு தசை வந்துருச்சுன்னு வைப்போம். இப்போ யாராவது ஒருத்தர் பலன் சொல்லுங்க, குரு தசைக்கு எப்படி பலன் சொல்லணும்? இப்போ விதியை சொல்லிட்டா வந்துடுங்க, அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க, கரெக்ட். உட்காருங்க. 8 குரு ஆட்சியாக இருக்கும் பலனை செய்ய சொல்ல வேண்டும். அதுக்கு தாங்க அந்த நீச ஆட்சியை சொன்ன, 8 குரு ஆட்சியாக இருக்கும் பலனை செய்வார், அவ்வளோதாங்க. இதுதாங்க பாவகம். இவ்வளோதாங்க, இதுக்கு தாங்க உங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறது தாங்க 3 தடவை திருப்பி திருப்பி சொன்னேன். இந்த இடத்துல 8 குரு நீச்சம்னு சொல்லியிருந்தீங்கன்னா புரியலன்னு அர்த்தம். 8 குரு ஆட்சியாக உள்ள பலனை செய்வார், அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் குரு தசையில். இந்த பாவக மாற்றம் எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்குன்றது அடுத்து உள்ளே போகணும், அது இன்னும் கொஞ்சம் கூட ஹைலியாக போகும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களில். அதனால் இந்த அமைப்பில் பாவகம் இப்போது புரிகிறதா? 8 ஆட்சியாக இருக்கின்ற பலனை செய்வார் அவருடைய தசையில், குரு தசையில். இதுதான் பாவக பலன். பாவகம் என்பது இந்த ஒரே 30 டிகிரி எல்லோருக்கும் இருக்காது, அவர் பிறக்கும் நேரத்தின் அடிப்படையில் பாவகம் சமன் செய்யப்படுகிறது. அந்த பாவகம் சமன் செய்யப்படும் போது முன்பின்னாக வரும். மேஷத்தின் ஆரம்பம் ரிஷபத்தின் ஒரு எல்லையில் முடியும், ரிஷபத்தின் ஆரம்பம் இதில் ஒரு முடியும், இந்த எல்லையில் முடியாது தான் நம்ம பாவகம்ன்றோம். பாவகமே துல்லியமானது, ஆனால் அதுவும் உண்மைதான், பாவகம் தான் துல்லியமானது. ராசி கட்டத்தை விட ஒருவருக்கு அந்த அவருக்கு மட்டும்தான் அந்த பாவகம். ராசி கட்டம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், அவருக்கு மட்டும்தான். ஆக ஆனால் அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்றது தான் முக்கியம். அவருக்கு மட்டும்தான் அது வந்து 8 இடத்திற்கு போகிறது. உட்காருங்க. அதே நேரத்தில் எல்லா விதியும் இது தான். நானே என்ன சொல்கிறேன், குருவின் பார்வை மைய புள்ளியிலிருந்து 10-10 டிகிரி தான் சொல்கிறேன், அதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ குரு வந்து மைய புள்ளியிலிருந்தால் 15-15 டிகிரி பார்ப்பார், குரு வந்து 15-15 டிகிரி தான். ஒரு கிரகம் எந்த ஒரு எதிர்கிரகத்தின் அல்லது பார்வை பலத்திலேருந்து 10 டிகிரி விலகுதோ அது 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 பார்வை பலத்தில் குறைவாக தான் இருக்குன்னு அர்த்தம். 15 டிகிரிக்கு அப்பால் இருந்தால் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். 15 டிகிரின்றது என்ன? இந்த பரப்பை தான் குறிக்குது. இந்த இடத்துல குரு இருக்கிறார்னு வச்சுக்குவோம், கும்பத்தை பார்க்கிறார். இந்த குரு நடுமத்தி புள்ளியில் 15 டிகிரியில் இருந்தார்னா இங்கே முழு கும்பத்தையும் பார்ப்பார் இல்லையா? சரி, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு உள்ளே போக வேண்டிய சமாச்சாரங்க. அடுத்தடுத்து இதுதான் தேவை. ஜாதக பலனுக்கு
இது உள்ளதான் சம்பவங்கள் ஒளிஞ்சிருக்கு, என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது. இப்போ இந்த குரு சிம்மத்தில் இருக்கிறார், சரியாக 15 டிகிரியில் இருக்கிறார். இங்கே சரியாக 15 டிகிரியில் சனி இருக்கிறார், சமசப்தம பார்வை. அப்படித்தானே? சரி, இந்த குருவின் பார்வை இங்கே 10 டிகிரி வலுவாகவும் இங்கே 10 டிகிரி வலுவாகவும் இருக்கும். ஆனால் அந்த நடுமத்தியில் கும்பம் முழுமையும் அவர் பார்ப்பார், வலிமையாகத்தான் இருக்கும்னு சொன்னேன். சரி, இந்த வலிமை எப்படிப்பட்டது? குரு அதிநட்பு வீட்டில் இருக்கிறார், சரி, இங்கே ராகு இருக்கிறார், பார்வை குறைஞ்சிடுச்சு. இது அதுக்கடுத்த செக்டார், இது நாள் கணக்கில் நடத்திக்கிட்டே போவேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, 10 டிகிரி ஜோதிடம் ஒரே நல்ல ஒரு கிளாஸில் முடிஞ்சிடாது, அது நீங்களும் நம்ப மாட்டீங்க. நான் ஒரே நாளில் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு நாளில் ஜோதிடர் அல்லது 3 நாளில் முழு பலனை சொல்லிக் கொடுக்க முடியும், அது நீங்களும் நம்பக்கூடாது, நானும் நம்ப மாட்டேன். என்கிட்ட அதுக்காகத்தான் நீங்கள் குறையில்லாமல் திரும்பி போகணுன்றதுக்காக உங்கள்லேயே இருந்து நான் சந்தேகங்களை கேட்குறேன். நான் செலக்ட் பண்ணலை, நான் வரும்போது ஒரு மைண்ட் செட்லேயே வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கிட்ட வந்தவொடனே தான் வண்டி உள்ள நுழை திரும்பும்போது தான் முடிவெடுத்தேன். இந்த கிளாஸ்லேயும் யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்கிட்டிருந்து நீங்கள் திரும்பி திருப்தி இல்லாமல் போகக்கூடாது. நானாக நடத்தணும்னா நான் பேசிக்கிலேருந்து வந்துடுவேன். பேசிக்கிலேருந்து வரும்போது என்னையும் அறியாமல் தவிர்க்க முடியாமல் பேசிக்கில் 10%ல தான் நிற்போம் இந்த நேரத்தில். நான் சொல்கிற மாதிரி ஜோதிடம்ன்றது மகாபாரத ராமாயண கதை மாதிரி தான், கதைக்குள்ளே கதைன்னு போய்கிட்டே இருக்கும், எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிப்போம். ஆக இந்த அமைப்பில் 10 டிகிரிக்குள்ளே இருக்கிற இந்த நிலைகளுக்குள்ளே தான் குருவின் பார்வை இருக்கும். அப்போ சுபத்துவமும் அதோடு சேர்ந்தது தான். அதைத்தான் நான் வந்து படிநிலை சுபத்துவம்னு சொல்கிறேன். குருவின் பார்வை எவ்வாறு இருக்கிறது, அந்த குருவின் இதை தானே செயற்கையிலையும் சொல்கிறோம். குரு எவ்வளோ தூரம் சேர்றாரோ அவ்வளோ தூரம், 15 டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் குரு சேர்க்கை. 22 டிகிரிக்கு மேலே இருக்கிற கிரகம் சேரவே இல்லைன்னு சொல்லிட்டேனே, சேரவே இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஒரே ராசியில் இருந்தாலும் சேரவே இல்லை. அடுத்தடுத்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் 10 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் சேர்ந்து தானே இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கும் குரு சம்மந்தமே இருக்காது, செவ்வாய் இங்கே இருப்பார், செவ்வாய் சுபத்துவமாக இருக்காது. அப்புறம் போய் உள்ள டிகிரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து 10 டிகிரிக்குள்ளே இருப்பார், குரு வந்து இங்கே வந்து 25-26 டிகிரியில் இருப்பார், வேறு வேறு ராசிகளில். அப்போ இங்கே செவ்வாய் சுபத்துவம் தானே, வானத்தில் வந்து கோடாக போட்டிருக்கு, பார்டரு பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டராக போட்டிருக்கு, கிடையவே கிடையாது. நாம் வரைந்த கற்பனை கோடுகள் தானே ராசி, வானில் டிகிரி மட்டும்தானே, வானத்தில் டிகிரி தான், நம்ம தான் பலனுக்காக அதை வந்து கற்பனை கோடுகளாக பிரிச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இப்போ டாக்டராகவே இருக்கிறாரு, இங்கே வந்து செவ்வாய், இங்கே செவ்வாய் 23 டிகிரிக்குள்ளே இருக்கிறான்னு வச்சுக்கோம், இங்கே வந்து குரு வந்து 25-28 டிகிரிக்குள்ளே இருக்கிறான்னு வச்சுக்கோம், ரெண்டு பேருக்கும் 5 டிகிரி தான் வித்தியாசம் இருக்கும். மேம்போக்காக பார்க்கும்போது செவ்வாய் விலகி இருக்கிற ராசியில் இருக்கிறான்னு தானே தோணும், ஆனால் அந்த நிலைமையில் செவ்வாய் சுபத்துவமாக தானே இருப்பார். சில விதிகளை வந்து நம்ம தான் மனசுக்குள்ளே உரு போட்டு நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். சுபத்துவ இந்த இதுதான் பாவகம். அடுத்து நம்ம சூட்சும சுபத்துவம் எதனா பார்ப்போமா? ஏதாவது சம்மந்தமாக கேள்வி இருக்கா? சூட்சும வலு சொல்லாமா? ஷட்பலம் கூட அடுத்ததாங்க, சின்ன விஷயந்தான். இப்போ இந்த சூட்சும வலு நான் என்ன சொல்கிறேன், சூட்சும வலுன்றத ஒரு சின்ன பாயிண்ட்டில் முடிக்கிறேன், அதை பெருசாக இதாக சொல்லலாம், ஒரு சின்ன பாயிண்ட்டில் முடிக்கிறேன். இதை நீங்கள் நான் சரின்னு சொல்கிறேன், இன்னொருத்தர் பொய்ன்னு சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் தான் அதை இதை புரிஞ்சிக்கணும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு கோட்பாடு சொல்கிறேன், அந்த கோட்பாடு 100% சரியாக இருக்குன்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இப்போ அகோரமூர்த்தி போடுறாரு, இதுக்கு முன்னாடி ரமணி செல்வன் போட்டிருந்தார், இறந்து போனார், ரமணி செல்வன்னு போட்டிருந்தார். அவர் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற சூட்சும வலு தியரி பெரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு, புரிஞ்சவங்களுக்கு அது புரியும். நானே என்ன சொல்கிறேன், அப்படி ஏதாவது மிஸ் ஆச்சா அந்த ஜாதகத்தை காட்டுங்கன்றேன், யாருமே காட்டலையே சார். இந்த இப்போ அந்த விஐபியோட ஜாதகத்துலேயும் சனிக்கு அது சேர்ந்துருக்கேன், சனிராக சேர்ந்திருந்தால் கதையே கந்தல் லக்னத்தில், லக்னத்தில் சனிராக சேர்ந்திருந்தால் சனி மட்டும் இருந்தாலும் நல்லதில்லை. நான் என்ன சொல்கிறேன், சனி மட்டும் லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், இருந்தால் அவர் விஐபி இல்லைன்றேன். ஏன்னா அந்த விஐபிக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கையை சனியே லக்னத்தில் ஆட்சியாக இருந்தால் என்ன நடக்கும், உலகத்தை புரிந்து கொள்ள மாட்டார். நான் தான் நீ யாரியா? அப்போ அவர்கிட்ட நம்ம போக மாட்டோம். உலகத்தோடு ஒத்து போகிறவன் தான் முன்னேறவன்.
நான் தான் எல்லாம் சொல்கிறவனை போய் நம்ம என்ன ஒன்று குரு பார்த்துருச்சு, கேது வந்துருச்சு, குருவே சேர்ந்துருச்சு, நான் தான் கடவுள்னே சொல்லிடுவோம், அவனை கூட நம்பிடுவோம். ஏய் நான் தான்டா கடவுள். சனி குரு காம்பினேஷன் லக்னத்தில் வந்தா ஏன்னா அந்த நிலையில் கூட அந்த நபர் தான் கடவுள் என்பதை முழுமையாக நம்புவார். அவர் பொய் சொல்லலை, அவர் மென்டலாக கூட இருக்கலாம், மனநலம் பாதிக்கப்பட்ட இருக்கலாம், மனநலம் பாதிக்கப்பட்டவன் உண்மையிலே நம்புவாங்க தான் கடவுள். அப்போ நான் கடவுள்னு நான் உண்மையாக நம்புகிறேன், அதனால் அவங்கள வந்து நான் கும்பிட சொல்கிறேன், என் கண்ணில் போய் தெரியாது. அது ஒரு விதமான பித்த நிலைன்னு சொல்லுவோம். அவர் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது, யோ இந்த ஆள் இந்த ஆள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, இவரை கொண்டு டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுது, அது நம்ம வேறு விதமாக கொண்டு வரோம். ஒரிஜினலாகவே மனதை கடந்து போனவன் ஓஷோவோட கண்ணை பார்த்துருக்குறீங்களா? என்னைக்காவது ஓஷோவை பற்றி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து உறவின் மூலமாக, சேர்க்கையின் மூலமாக, அவர் கூட என்ன சொன்னார், இந்த சிற்றின்பம் பேரின்பம், அவர் பாயிண்ட்லேருந்து தான் நான் எடுத்தேன். சிற்றின்பம் பேரின்பத்தை நான் ஒரு முறை முகநூலில் விளக்கியிருந்தேன். அந்த முகநூலில் விளக்குனதுக்கு எனக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்தது. சிற்றின்பம் பேரின்பம் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி நாங்கள் நினச்சிருந்தோம், அதை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ இதாக நீங்கள் விளக்கியிருக்கிறீங்க. அதாவது ஆண் பெண் ஒரு இன்பம் என்பது என்ன, அதை கூட ஓஷோ தான் சொன்னார். 48 நிமிடங்கள் ஒரு முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 48 நிமிடங்கள் ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இதை கூட ஒரு இதில் எதுலேயோ இது கொடுத்துருந்தேன். அதாவது இந்த ஆன்மீக நிலையில் ஓஷோ ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஞானி என்பவன் முக்காலமும் உங்களால் உணர முடியும், அறிய முடியும்ன்ற நிலைமைக்கு நீங்கள் 48 நிமிடங்கள் மனதை அடக்க வேண்டும். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இதை நீ டெஸ்ட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணுற, ஒரு இடத்துல மூளையில் உட்காந்து தியானம் பண்ணு, உன்னுடைய மனதை எவ்வளவு நேரம் திசை ஒரு எதிரில் ஒரு கண்ணாடியை இது வால் கிளாக்கை வச்சுக்கோ, இந்த வால் கிளாக்கை வச்சுக்கிட்டு நீ வந்து அது எதிரில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணு, உன்னால் எத்தனை நேரம் மனதை வேறு எண்ணங்களிலிருந்து திசை திருப்ப முடியாமல் மனதை அடக்க முடியுதுன்னு பார், 10 செகண்டுக்கு மேலே உன்னால் முடியாதுன்னு சொல்கிறார். 10வது வினாடியில் உன்னுடைய மனம் வந்து முதல் நாள் 10வது வினாடியில் உன்னுடைய மனம் வந்து ஜம்ப் ஆகி குரங்கு மாதிரி போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு வேணால் நீ ஒரு 30 நொடி 40 நொடி வேறு எங்கும் கவனம் திசை தராமல் ஒரே இடத்துல ஒரு புள்ளியில் உன்னுடைய மனதை குவிக்க முடியும்னு சொல்கிறார். ஒரு வருஷமே ஜாஸ்தி தான். ஒரு ஓரளவுக்கு நீ ரொம்ப டெவலப்பாக ஒரு 30-40 வருஷம் இது பண்ணினா உன்னால் 10 நிமிடங்கள் அளவிற்காவது மனதை ஒருமுகப்படுத்த முடியும், ஒரே இடத்துல நிலைத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிலையில் எப்போது நீ 48 நிமிடங்கள் மனதை வந்து ஒருமுகப்படுத்துகிறாயோ அப்போது நீ ஞானியாவாய். புத்தர் இப்படித்தான் ஆனார்னு முடிக்கிறார். புத்தர் வந்து ஞானிகள், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கிறவர்கள். இந்த 48 நிமிஷம் மட்டும் மனதை அடக்கிறது அப்படின்றது, மனதை அடக்கிறதுன்றது என்ன, எண்ணங்கள் அற்ற நிலை. இப்போ நான் சொல்கிறது புரியுதா? ஏதோ ஒரு நிலையில் எல்லாரும் ஒரு துளி விடாமல் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். தூக்கத்தில் கூட அதுதான் கனவுன்றோம். தூக்கத்தில் கூட நம்முடைய சிந்தனை உறங்குவதே இல்லை. நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் அற்ற நிலையை தான் வந்து தவம் தியானம் செய்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த எண்ணங்கள் அற்ற நிலைமையை வந்து நீங்கள் 48 நிமிஷம் எண்ணங்கள் அற்ற நிலைமையை தவம் தியானம் மூலமாக கொண்டு வரும்போது உங்களுடைய மனம் பிரபஞ்சத்தில் போய் கனெக்ட் ஆகி முக்காலமும் உங்களுக்கு உணர வருகின்றதை இந்து மதம் நிரூபிச்சிருக்கிறதே. இந்து மதம் நிரூபிச்சிருக்கிறது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜீவனாக 7வது பரிமாணத்திற்கு போகிறீங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்குது. நான் நம்புகிறேன் அதை. நான் அது சம்மந்தப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கிறேன், அவதாரங்களே அதை சம்மந்தப்பட்டவங்கள நான் பார்த்துருக்குறேன். அந்த 48 நிமிஷத்துக்கு பக்கத்தில் போனவங்களை அந்த ஈஸ்வர நிலைன்னு சொல்லுவோம். 7வது நிலை 8வது நிலையை தான் அஷ்டமா சித்துன்னு சொல்கிறோம். அந்த அஷ்டமா சித்து நிலைமைக்கு வந்தவர்கள் எனக்கு ஒருத்தர் பண்ணி காட்டியிருக்கிறார். மேஜிக்கெலாம் கிடையாது, சான்ஸே இல்லை. அந்த அஷ்டமா சித்து நிலைமைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பமே இருக்காது. விருப்பம் இருந்தால் தானே டே இங்கே வாடா அப்படின்னு சித்து பண்ணி காட்டுறதுக்கு. நீங்களே அந்த விருப்பங்கள் இல்லாத துறவு நிலைக்கு போயிடுறீங்க, அதனால் நீங்கள் அவங்கள வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. அப்போ இந்த அமைப்பில் சிற்றின்பம் பேரின்பம் என்பது என்ன, எண்ணங்கள் அற்ற நிலை ஒரு மனிதனுக்கு எப்போ வருதுன்றதை நீங்கள் நல்லா உணர்ந்தீங்கன்னா, ஆண் பெண் உறவின் போது அந்த ஆர்கசம்னு சொல்லப்படுகிறது இல்லை, உச்ச நிலைமை வருதில்ல, சில நொடிகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எண்ணங்கள் அற்ற பரவச நிலை வரும். இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். இதைத்தான் சிற்றின்பம்னு சொல்கிறோம். ஆண் பெண் உறவின் போது ஒரு ஆணுக்கு அந்த ஆர்கசம், அதாவது அந்த உறவுனுடைய உச்ச நிலையில் ஒரு சில வினாடிகளுக்கு மட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த எண்ணங்கள் அற்ற நிலை வருது. அந்த எண்ணங்கள் அற்ற நிலை அந்த சில நொடிகளுக்கு மட்டும் வர்றதை சிற்றின்பம்னு சொல்கிறோம். இது
ஒரு ஆண் பெண்ணின் துணையோடு வருகின்ற அனுபவிக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த பெண்ணின் துணை இல்லாமல் ஒரு ஆண் தன்னுடைய குண்டலினி சக்தி, தன்னுடைய தவம், தன்னுடைய தியானம் மூலமாக இதே எண்ணங்களற்ற நிலையை ஆதார சக்தியிலிருந்து எழுப்பி தனக்குத்தானே அனுபவித்துக் கொள்வது பேரின்பம். ஞானிகள் அதை தான் செய்கிறாங்க. ஞானிகள் அடிக்கடி தியானத்தில் ஆழ்ந்து போகிறதற்கான காரணம் தான். நாம் உறவின் ஒரு சாதாரண பயணி, சாதாரண ஜீவன்களாகிய நாம் காமத்தின் மூலமாக கிடைக்கும் சிற்றின்பத்தில் அதிகமான ஆசை காட்டுவதற்கும், அதையே தவத்தின் மூலமாக ஞானிகள் பெறுவதற்கு உள்ள பேரின்பமும் இதுதான். அடிக்கடி வந்து ஞானிகள் சமாதி நிலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, ஞானிகள் சமாதி நிலைக்கு போகிறதுன்றது அந்த பேரின்பம். அப்போ இந்த பேரின்ப அமைப்பில் ஒருத்தர் போகும்போது அவருடைய கண்கள், ஓஷோவோட ஃபோட்டோ பார்த்துருக்குறீங்களா, ஓஷோவோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கண்கள், அவருடைய கண்கள் வந்து ஒரு இலக்கு இல்லாமல் அது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே ஒரு உங்களுடைய கண், நம்முடைய கண்களுக்கும் அவருடைய கண்களுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் தெரியும். யாராவது ஓஷோவை பார்க்கலன்னா அந்த ஓஷோவோட ஃபோட்டோ பாருங்கள். புரிந்து கொள்ள முடியாத ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் மாமனிதர் மகா முனிவர் இவர்னு சொல்லலாம் ஓஷோவை. அவரை வந்து வேறு மாதிரியான ஒரு இதனால தான் வாழும் காலத்தில் அவர் நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் போச்சு. அந்த ஓஷோ அமைப்பிலேயே இந்த சிற்றின்பம் பேரின்பத்துக்கு சொன்னது அதுதான். அதாவது இந்த மாதிரியான அனுபவங்களுக்கு இந்த நான் இப்போ சொன்ன அந்த குரு சனி கேது, இந்த குரு சனி கேது லக்னத்தோடு எப்போது சனி கேது குரு இந்த மூணுமே, இப்போ இன்னொரு ரெண்டு வாரத்துக்கு குரு சனி கேது அது எழுதியிருக்கிறேன் ஏற்கனவே. குரு சனி கேது டிசம்பரில் சேரப்போகுது, 2 weeks. அந்த இதுதான் ஒரிஜினல். இந்த 537 வருஷங்களுக்கு ஒரு முறை அப்படி இப்படின்னு போட்டு இந்த குரு சனி கேது இந்த மூணுமே ரெண்டு வாரத்துக்கு ஆன்மீக ராசியான தனுசில் சேரப்போகுது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற காம்பினேஷன்ஸ் இது. இப்போ பிறக்கிற ஒருத்தர் ஞான உச்ச நிலையை அடைவார். ஒரு மகா அவதாரம் நிச்சயமாக உலகின் ஒரு மூலையில் பிறக்கும். அந்த ஒளி மைய புள்ளி எந்த இடமோ அந்த இடத்துல பிறக்கும். அது இந்து மதத்தில் தான் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த குரு சனிக்கேது இதை சுற்று, இந்த குரு சனிக்கேது இந்த நிலை, இந்த நிலைக்கு என்ன பேர் சொல்லலாம், சுற்றும் அவ்வளவா சுபத்துவமா? ஆ ரெண்டுமே கரெக்ட். சனியின் சுபத்துவ சுற்றும் அவ்வளவு